हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयं उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं பங்கும் லங்காயகிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் ஃபைவ் வியாசருக்கு நாரதரின் உபதேசங்கள் ஜெய் குருதேவ் குரு தேவ் பிரபாத் பதம் பதினாறு அர்ஹதி விபோர் சுகம் பிரவர்த்தமானஸ்ய குணைர் அனாத்மனஸ் தர்ஷய சேஷ்டிதம் விபோக ட்ரான்ஸ்லேஷன் பரமபுருஷர் எல்லையற்றவர் ஆவார் பௌதீக சுகங்களை துறந்தவர்தான் ஆன்மீக அறிவை புரிந்து கொள்ளும் தகுதி படைத்தவர் ஆவார் எனவே ஜடப்பற்றின் காரணத்தால் தகுதியற்ற நிலையில் உள்ளவர்களுக்கு பரமபுருஷரின் உன்னதமான செயல்களை பற்றிய வர்ணனைகளின் மூலமாக ஆன்மீக தன்னுணர்வுக்கான வழிகளை காட்ட வேண்டும் சில பிரபுபா ஜெய் சில மத விஞ்ஞானம் குறிப்பாக அது பகவானின் தெய்வீக இயற்கையை பற்றியதாக இருக்கும் பொழுது புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறது அது பௌதீக செயல்களில் அளவுக்கு அதிகமான பற்று கொண்டிருப்பவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமல்ல ஆன்மீக அறிவின் முன்னேற்றத்தினால் பௌதீக செயல்களிலிருந்து கிட்டத்தட்ட முழுமையாக விலகியவர்களான மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் மட்டுமே இந்த பெரும் விஞ்ஞானத்தை கற்பதற்கு அனுமதிக்க முடியும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனிதர்களில் ஒருவர் மட்டுமே ஆன்மீக தன்னுணர்வில் புகும் தகுதி பெறுகிறார் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை தெளிவாக கூறுகிறது மேலும் அத்தகைய ஆன்மீக தன்னுணர்வு பெற்ற பல ஆயிரக்கணக்கான மக்களில் சிலரால் மட்டுமே இறைவனின் உருவ அம்சத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியும் எனவே பகவானுடைய தெய்வீகமான செயல்களை விவரிப்பதன் மூலமாக இறைவிஞ்ஞானத்தை நேரடியாக விளக்கும்படி நாரதர் வியாசதேவருக்கு அறிவுரை கூறினார் வியாசதேவர் இந்த விஞ்ஞானத்தில் நிபுணரும் பௌதீக இன்பத்தில் பற்றற்றவரும் ஆவார் எனவே அவர்தான் இதை விளக்குவதற்கு சரியான நபராவார் மேலும் வியாசதேவரின் புதல்வராகிய சுகதேவ கோஸ்வாமி அதை பெறுவதற்குரிய சரியான நபராவார் ஸ்ரீமத் தான் மிகச்சிறந்த மத விஞ்ஞானமாகும் இதனால் பாமர மக்களுக்கிடையில் அது மருந்தைப் போல செயல்படக்கூடியதாகும் பகவானின் தெய்வீகமான செயல்களை அது கொண்டிருப்பதால் அதற்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை இந்த நூல் உண்மையாகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஓர் இலக்கிய அவதாரமாகும் எனவே சாதாரண மனிதர்களால் பகவான் கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றிய கதைகளை கேட்டறிய முடியும் இவ்வாறாக பகவானுடன் தொடர்பு கொண்டு பௌதீக நோய்களிலிருந்து படிப்படியாக அவர்களால் தூய்மை பெற முடியும் திறமை மிகுந்த பக்தர்களாலும் கூட குறிப்பிட்ட காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப பக்தரல்லாதவர்களை மாற்றுவதற்குரிய மிகச்சிறந்த வழிகளையும் மார்க்கங்களையும் கண்டுபிடிக்க முடியும் பக்தி தொண்டு சுறுசுறுப்பு மிக்க ஒரு செயலாகும் அதை பௌதீக சிந்தனை கொண்ட மக்களின் மந்தமான மூளைகளுக்குள் செலுத்துவதற்குரிய தகுதி வாய்ந்த வழிகளை திறமை மிகுந்த பக்தர்களால் கண்டுபிடிக்க முடியும் பகவத் பக்தர்களின் இத்தகைய தெய்வீகமான செயல்களால் முட்டாள்களான பௌதீகவாதிகளின் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர முடியும் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் அவரது பக்தர்களும் இந்த விஷயத்தில் பெரும் சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தினார்கள் அதே வழியை பின்பற்றுவதன் மூலமாக சண்டை சச்சரவுகள் நிறைந்த இந்த யுகத்தின் பௌதீகவாதிகளை அமைதியான வாழ்வுக்கும் தெய்வீக தன்னுணர்வு நிலைக்கும் கொண்டு வர முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் ஃபைவ் வியாசருக்கு நாரதரின் உபதேசங்கள் என்ற தலைப்பில் பதம் பதினாறுக்குரிய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ் ஜெய் சில பிரபுபாத கி ஜெய் ஹரி போல்